ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையான இரண்டாம் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 137 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இந்த வெற்றியின் மூலமாக தென்னாப்பிரிக்க அணிக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் இந்திய அணியால் ஏற்பட்டிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 601 ரன்களுக்கு 5 விக்கெட் இழந்து டிக்ளேர் பண்ணாங்க. அதன் பிறகு களமிறங்கின தென்னாப்பிரிக்க அணி பார்த்தீங்கன்னா 275 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸில் ஆட்டம் இழந்துட்டாங்க. அந்த அணியோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் டி பிரெயின் மட்டுமே அதிகபட்சமாக 30 ரன்களை எடுத்தாங்க. மற்ற 7 பேரில் பார்த்தீங்கன்னா யாருமே இரட்டை இலக்க ரன்களை கூட தொடலை. இதனைத் தொடர்ந்து அந்த அணிக்கு ஃபாலோ ஆன் வழங்கப்பட்டது. இரண்டாவது இன்னிங்ஸிலும் அந்த அணி 189 ரன்களுக்கெல்லாம் அனைத்து விக்கெட்டிலும் இழந்துட்டாங்க. இதன் மூலமாக இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 137 ரன்கள் தேசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றுட்டாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு முறை கூட ஃபாலோ ஆன் வாங்கியதே கிடையாது. தற்போது தான் முதல் முறை. டெஸ்ட் கிரிக்கெட்டில் பலமான அணிகளாக விளங்கிய இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற அணிகள் கூட இதுவரைக்கும் நிறைய முறை வந்து ஃபாலோ ஆன் வாங்கியிருக்காங்க. ஆனால் தென்னாப்பிரிக்க அணி ஃபாலோ ஆன் வாங்கினதே கிடையாது. தற்போது முதல் முறையாக இந்திய அணி மூலமாக அவங்களுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின விராட் கோலி பார்த்தீங்கன்னா 254 ரன்களை குவித்து இரட்டை சதம் அடித்தார். அவர் ஆட்டநாயகன தேர்வு செய்யப்பட்டார். அதே போல் இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளர்களாக உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா, முகமது சமி போன்ற பந்து வீச்சாளர்களும், சுழற்பந்து வீச்சில் அஸ்வின் ஜடேஜா போன்ற பந்து வீச்சாளர்களும் சிறப்பான பங்களிப்பு அளித்து இந்திய அணி வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தாங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் தற்போது இந்திய அணி தோல்வியை சந்திக்காம ஒரு கம்பீரமான நடை போட்டு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.